நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை இன்றும் அதிகரித்துள்ளது பெட்ரோல் டீசல் விலையை பெட்ரோலிய நிறுவனங்கள் நாள்தோறும் மாற்றியமைத்து வருகின்றன அந்த வகையில் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் இருபத்தாறு காசுகள் உயர்த்தப்பட்டு நூறு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு லிட்டர் டீசல் முப்பத்து மூன்று காசுகள் உயர்த்தப்பட்டு தொன்னூற்று ஆறு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து வருவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே விலை உயர்வை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர் பெட்ரோல் டீசல் மீதான கலார் வரியை ஒன்றிய அரசு குறைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து யெச்சூரி வெளியிட்ட டுவிட்டர் பதிவில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் சிலிண்டர் விலை தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் சில மாநிலங்களில் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்று பத்து ரூபாயாகவும் டீசல் நூறு ரூபாயாகவும் சமையல் சிலிண்டரின் விலை தொள்ளாயிரம் ரூபாயாகவும் உள்ளது இது மிகவும் கொடூரமானது என்று யெச்சூரி தெரிவித்துள்ளார்